ரீசெண்ட் டேஸில் நம்ம பப்ஜி விளையாடுறப்போ இந்த பொச்சினி, யாஸ்னியா, ஜார்ஜியா பூல், செவேர்னி ஸ்கூல் இந்த மாதிரி ரஷ்யான இடத்துக்கு போகிறப்பெல்லாம் யாருமே எனிமிஸை வர்றதில்லை. காரணம் என்னென்னா இந்த ஏன்ஷியன் சீக்ரெட் தான். எல்லோரும் இந்த ஏன்ஷியன் டெம்பிளுக்கு போயிடுறாங்க. ஒரு மேப்பில் இந்த ஏன்ஷியன் டெம்பிள்ன்றது மூணு இருக்கும். ஆப்வியஸ்லி ஒரு டெம்பிளுக்கு மூணு நாலு பேர், மூணு நாலு ஸ்குவாடு போகும். அதில் சண்டை போட்டு ஜெயிச்சு போகிறவங்க இந்த டெம்பிளுக்குள்ளே ஏறிடுவாங்க. இதுக்குள்ளே அப்படி என்ன தான் சீக்ரெட் இருக்குது பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சீக்ரெட் வந்து இந்த மாதிரி போனீங்கன்னா உள்ளே ஒரு பசில் மாதிரி இருக்கும். இந்த பசிலுக்கான க்ளூ வந்து கீழே உங்களுக்கு ரைட் சைட் கார்னர்லேயே இருக்கும், டைரெக்ஷன்லாம் போட்டிருக்கோம். அதை பார்த்து இந்த பசில் வந்து செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிரேட் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த கிரேட் பாக்ஸில் வந்து பெருசாக ஒன்றும் ஐட்டமெல்லாம் இருக்காது, நார்மலான ஐட்டம் தான் இருக்கும். அது பேர் மட்டும் க்ளோரி கிரேட் பாக்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது எடுத்திங்கனாக்கா கொஞ்ச நேரத்துக்கு உங்களோட ட்ரெஸ் இந்த மாதிரி மம்மி ட்ரெஸ் மாதிரி மாறிடலாம். செகண்ட் சீக்ரெட், இந்த இடம் தான் ரொம்ப த்ரில்லிங்கான இடம். இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ரெண்டு மூணு தடவை யோசிச்சுட்டு போங்க. ஏன்னா இது உள்ளே போயிட்ட அப்புறம் ஒரு மெக்கானிசம் ஆக்டிவேட் பண்ண அப்புறம் இந்த டோர் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வின் பண்ணால் மட்டும்தான் வெளியே வர முடியும். அப்படி இதுக்குள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டு ஒரு ராடு இந்த பக்கம் லெஃப்ட் சைடு ரைட் சைடு இருக்கும். அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட வெப்பனெல்லாம் ஃபுல்லாக லோட் பண்ணி வச்சுட்டு ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா இந்த சைடும் அந்த சைடும் போயிட்டு ஆக்டிவேட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு காவல் தெய்வம் ஒன்று வரும். அதை நீங்கள் அடித்து வின் பண்ணணும். அதோட வீக்னஸ் பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு அதோடய ஹெட்டில் ஷூட் பண்ணணும். ஷூட் பண்ணுறப்போ அதுவும் பேக் அட்டாக் பண்ணும். நீங்கள் ஸ்குவாடாக போனீங்கன்னா ஈஸியாக வின் பண்ணிட முடியும். இது மாதிரி ரெண்டு பேராக போனீங்கன்னா இல்லை சொலோவாக போனீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இங்கே சைடில் ஒரு எல்லோ கலரில் ஒரு மார்க் காட்டுதில்ல லைட்டு மாதிரி, அந்த சிம்பிள் தான் வந்து உங்களோட ஹெல்த்தை வந்து ரிஸ்டோர் பண்ணும். இப்போ பாருங்கள் என்னோடய ஹெல்த் எவ்வளோ இருக்குது, அதில் போயிட்டு வந்தப்புறம் பாருங்கள் ஹெல்த்து வந்து ஃபுல்லாக ரிஸ்டோர் ஆயிடுச்சு. இது நிறைய பேருக்கு தெரியாது. இதை யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இந்த காவல் தெய்வத்தை, அதாவது இந்த கார்டியனை வந்து வின் பண்ணிடலாம். பாருங்கள் எப்படி அட்டாக் பண்ணுது. ஸோ இதனால் நீங்கள் வந்து இதுக்கு இந்த டோருக்கு டோர் வந்து க்ளோஸ் ஆகிடும் இது வந்து ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா. இதனால் இந்த டோருக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் யோசிச்சுக்கணும். அடிக்கடி அந்த ஹெல்த்து ரிஸ்டோர் பண்ணுற அந்த லைட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி யூஸ் பண்ணல அப்படின்னா கஷ்டம்தான். யூஸ் பண்ணல அப்படின்னா என்ன நடக்கும்னா பாருங்கள்.